ஹாய் செலகுடீஸ், இன்னைக்கு நம்ம லவ் கோட் அப்படின்ற ஒரு தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் நிறைய கேரக்டர்ஸ் வர்றதுனால ஒரு சில கேரக்டருடைய நேமை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே நம்ம தமிழ் நேம் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கதை போக போக உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காங்க. யாருடைய ஃபங்க்ஷனா, ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுடைய 50th 50th கல்யாண நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு இருக்கா, அவளுடைய பேர் வந்துட்டு மீனா. அவள் யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய அப்பாவோட செக்ரட்டரி தான் அந்த பொண்ணு. ரொம்ப ஹீரோயின் ஜாலியாக அவங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கிறப்போ, ஒரு சில ஃபேமிலி சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு சில பேருக்கு பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஹீரோயினோட ஆன்டி, ஆனால் சொந்த ஆன்டி கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கதையில் தெரியும். ஸோ அவங்க பொண்ணு வந்துட்டு ஒரு பையனை கூட்டிகிட்டு வரா, அதுதான் நம்ம ஹீரோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அந்த ஹீரோயினோட ஆன்டி என்ன சொல்கிறாங்க, போப்பா ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு போய் கங்க்ராட்ஸ் பண்ணணும்னே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்ன பண்ணா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வந்து பேச வரா. ஆனால் நம்ம ஹீரோயின் இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பா கிட்ட கிஃப்ட்டை கொடுத்து கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுடைய அம்மா அப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட உங்க அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு சரியான பிளே பாய். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றா, ஹீரோயின் கூட நின்று போட்டோ எடுக்க. இப்ப அந்த ஹீரோயினோட ஆன்டி அவங்க ரெண்டு பேரோட ஜோடி போட்டோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட சொல்ல, ஆனா அவ என்ன பாத்தீங்கன்னா, அம்மா நீ என்ன பைத்தியமா, அவ என்னுடைய ஆளு, நீ என்னமா அவகிட்ட ஜோடி போட்டோ நல்லா இருக்குன்னு சொல்றேன். இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி அம்மா அப்பா வாங்க நம்ம கேக் கட் பண்ண போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போவேன். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த ஆன்டியோட பொண்ணு தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான், டேட் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோயினை பார்த்து பார்த்து ஈன்னு இழுச்சு வச்சுக்க, இது அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் நீங்க வந்துட்டு பிசினஸ் இதெல்லாம் வந்துட்டு மனசுல இருந்து எடுத்துட்டு கொஞ்ச நாள் நீங்க அம்மா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. நான் உங்களுக்கு 1 week வந்துட்டு வெளியே பிளான் பண்ணி வச்சுக்க, நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க அம்மா அப்பாவும் ஒரு கார்ல ஏத்தி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஏன்னா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஆன்டியும் அந்த ஆன்டியோடைய பொண்ணும் என்ன பண்ணுறாங்க, முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து உள்ள போயிட. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனோட செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் செக்ரட்டரி மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டும் கூட. ஸோ வந்துட்டு ஹீரோவும் இவனும் ரொம்ப க்ளோஸாக இருக்க, பாஸ் அங்கே பாருங்களேன் ஹீரோயினை ரொம்ப அழகா இருக்காங்கல்ல பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ டே என்ன அவளை பார்த்து சைட் அடிக்கிறியா, வந்து கார ஏற்றா டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறேன், அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்ல ஹீரோயினுடைய அம்மா அப்பா ஹீரோயினுக்கு கால் பண்ணி இங்கே பாருமா பத்திரமா இரு டைமுக்கு சாப்பிடு அப்படி இப்படின்னு கேட்டு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேர் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சோன்னே ஹீரோயினோட அம்மா அப்பா போன கார்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல இருக்க. அதாவது பிரேக் ஒர்க் ஆகாம ஒரு பெரிய ஆக்சிடென்டே நடக்குது, இதனால ரோடு ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. ஹீரோயினும் அதே ரோட்ல தான் இருக்காங்க. ரொம்ப காலையிலேருந்து ரொம்ப வரைக்கும் வெயிட் பண்ணதுனால ஹீரோயின் பொறுமை இருந்து இது என்னதான் ஆக்சிடென்ட் போய் பார்ப்போமேனு சொல்லிட்டு ஹீரோயின் காரை விட்டு இறங்கி அந்த ரோட்ல நடந்து போறப்போ ஹீரோயின் போறதா நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி பார்த்துறான். பார்த்துட்டு பாஸ் அங்க பாருங்க ஹீரோயின் அப்படின்னு ஹீரோவும் இறங்கி போய் பார்க்கறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுடைய காரு ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. தன்னுடைய அம்மா அப்பா கண்ணு முன்னாடியே இறந்தது நினைச்சு ஹீரோயின் செமையா அழுதுட்டு இருக்க. ஹீரோ தான் ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறான். ஹீரோயின் கதறி கதறி அழுதுகிட்டே ஹீரோ மேல என்ன பண்ணிடுறாங்க, மயக்க போட்டு விழுந்துறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. இருந்தாலும் தெரியும் தன்னுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வந்துட்டு என்னுடைய அம்மா அப்பா ஏதாவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ அமைதியாவே இருக்க. அப்ப ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட் சீன் நினைச்சு பார்த்து செம்மையா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. தன்னுடைய அம்மா அப்பா தான் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்காக ரெண்டு லாயர்ஸுங்க வராங்க. அந்த லாயர்ஸுங்களா, அந்த ஆன்டி நீங்க கம்மன் இருங்க, அவளுக்கு உடம்பு தானே சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த லாயருங்க வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய அப்பா வந்துட்டு ஆஃபீஸ்ல நிறைய கடன், அதாவது ஆஃபீஸ் பேர்ல நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடன் எல்லாத்தையுமே நீங்க தான் அடைக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஏன்னா ஹீரோயின் இதுக்கு முன்னாடி பிசினஸ்ல வந்துட்டு நுழைஞ்சிருக்கவே மாட்டாங்க. சோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, நான் வந்துட்டு சரியாய் வந்ததுக்கு அப்புறமா உங்களை மீட் பண்றேன் சார்ன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது ஹீரோயினோட அம்மா அப்பாவோட ஃபினரல் ஃபங்க்ஷன் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இவ யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய வீட்டு மெய்ட் தான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்பவும் நல்ல பொண்ணுன்றதுனால எல்லாருக்கூடையும் சகஜமா பேசுவாங்க. இந்த பொண்ணை நம்ம மெய்ட் பொண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். ரசிகாவும், அதாவது ஹீரோயினோட ஆன்டியும் அவளுடைய பொண்ணும் என்ன பண்றாங்க, அம்மா என்னாலாம் இங்க இருக்க முடியாது, என்னாலாம் இதுக்கப்புறம் நடிக்க முடியாது, நான் வீட்டுக்கு போறேமா அப்படின்னு. ஏய் வாய மூடி, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்மளுடைய வேலை எல்லாம் பாக்கி இருக்கு, அதனால வந்துட்டு நீ நல்லா நடி. அதாவது அவங்க இறந்து போன ஹீரோயினோட அம்மா அப்பா இறந்து போனதுனால நமக்கு தான் அதிகமான நஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த இடத்துக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா மீனா பொண்ணு வரா. அதாவது மீனாவும் மீனாவுடைய பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மெய்டு பொண்ணும் அங்கதான் இருக்கா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த ஆன்டி என்ன பண்றாங்க, கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சைன் போட சொல்ல. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நான் அப்புறமா சைன் போடுறேன் ஆண்டி, இது நீங்களே வச்சிருங்கன்னு சொல்ல. நடுவில் மீனா என்ன பண்ணா, கொடுங்க நான் அதை என்ன டாக்குமெண்ட்ஸ் பாக்குறேன்னு. இப்போ அந்த ஆண்டி என்ன பண்ணாங்க, அந்த மீனாவை பார்த்து ஒரே முறை தான், நான் உன்னுடைய டேபிள்
ஆஃபீஸில் வைக்கிறமா, நீ அப்புறமா பார்த்து சைன் போடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. மீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரும் தெரியுமா, ஆக்சுவலி வந்துட்டு அதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவோட செக்ரட்டரி தான் அந்த மீனா பொண்ணு. இப்போ இந்த ஆன்டி வந்துட்டு ஹீரோயினை பார்த்து செம்மையா முறைச்சிட்டு இருக்கா, அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு ஒரு டாக்டர், அவர் வந்துட்டு ஏதோ ஒரு மாத்திரை ஒன்று அறிமுகப்படுத்துறாரு போல இருக்கு. ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கறனால ஹீரோவே வச்சு மீடியாக்காரங்க முன்னாடி லான்ச் பண்ணிட்டு இருக்கா. இதான் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும். ஹீரோவுடைய அப்பா ஒரு பெரிய டாக்டர்ன்றதுனால அவரே வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாம் தயாரிச்சு ஹீரோவை வச்சுதான் லான்ச் பண்ணுவாரு. அதை பத்தி தான் மீடியா முன்னாடி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நாங்க வந்துட்டு உருவாக்கின டேப்லெட்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான டேப்லெட்ஸ், நீங்க எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தவங்களை மீட் பண்றதுக்காக போறாங்க. இவங்க யாருன்னா ஹீரோயினுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுடைய அம்மா தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்கள போய் மீட் பண்ணா அவங்க வந்துட்டு ஹீரோயினுக்கு சமாதானப்படுத்துறாங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதாவது பணத்தை இருந்துச்சுன்னா சொல்லுமா, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வரான். இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கிரஷ், ஆனா இன்னும் வெளியே சொல்லலாம். ஆனா இது நம்ம ஹீரோயினுக்குமே நல்லா தெரியும். இன்னும் அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னை லவ் பண்றான் அப்படின்ற விஷயம் தெரியும். இவனும் என்ன பண்ணா ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்லி படுத்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கா ஆஃபீஸுக்கு. அங்கே வந்துட்டு ஹீரோயினோட ஆண்டி அவங்க பொண்ணு கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயினை நம்ம தான் இதுக்கப்புறமா பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா அவங்க அம்மா அப்பா நம்ம ரெண்டு பேருமே எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க வீட்லேயே வச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த டைம் அந்த மீனா என்ன பண்ணிடுறா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹீரோயினோட கேபினில் ஃபஸ்ட் இங்கே வந்து வெளியே போங்க அப்படின்னு. ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவங்க ஆண்டி கிட்டேயும் அந்த மீனா பொண்ணுக்கிட்டையும் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா, அப்பா யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் எடுங்க, நம்ம அவங்களுக்கு கொடுத்துலாம், ஏன்னா என்னுடைய அப்பா வந்துட்டு ஒரு கடங்காலின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆண்டியும் அந்த ஆண்டியோட பொண்ணும் அங்கேருந்து போவேன். ஆனால் மீனாவுக்கு டவுட்டாக இருக்குது, இவங்களை பார்த்தா எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா டவுட்டாக இருக்குது ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மீனா சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப வெள்ளந்தியான பொண்ணு இல்லையா, அதனால் மீனாவுடைய பேச்சை பெருசாக எடுத்துக்காமல், விடுப்பா அவங்க எங்கள் வீட்டிலே வளர்ந்தவங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் என்னோட சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியோட பொண்ணை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே நம்ம ஹீரோயின் எவ்வளோ ஒரு வெள்ளந்தியான பொண்ணுன்ற தெரியுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினுடைய அம்மா அப்பா வந்துட்டு அவங்க ஷேர்ஸை எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லாயரை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் விசாரிச்சா ரொம்ப பெரிய ஷாக் என்னன்னா 70% ஷேர் வந்துட்டு ஹீரோயினுடைய பேர்ல கிடையாது, அந்த ஆன்ட்டி இருக்காங்க தெரியுமா அவங்களுடைய பேர்ல இருக்கு. இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்றீங்க 70% தானான்னு கேட்க அந்த லாயரும் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, பெத்த பொண்ணுக்கு எழுதி வைக்காம அந்த ஆன்ட்டியோட பேருக்கு எழுதி வச்சிருக்காங்களே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி அதே இடத்துல அழுகுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவோட யூஸ் பண்ண ஒரு சில காரு கொஞ்சம் காசு தான் இருக்கும். ஆனா இதை பத்தி ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த ஆன்ட்டி கிட்ட போய் கேட்கறாங்க. அப்ப ஹீரோயின் கூட அந்த மெய்டும் இருக்கா, அவளை பார்த்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து உள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த மெய்டும் அப்படியே வந்துட்டு அந்த ஆன்ட்டியை பார்த்து பயந்துகிட்டே அங்க இருந்து உள்ள போயிட இப்ப ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட வீட்டுக்கு ரெண்டு புதுசா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காரிங்க வராளுங்க. இவளுங்க பாக்குறதுக்கே வேலைக்காரி மாதிரி தெரியல. சோ மீனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு யாருமா நீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா, நாங்களா புதுசா வந்த வேலைக்காரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க மாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கா. அந்த மீனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நில்லுங்கடி நில்லுங்கடின்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த ஆன்ட்டி கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்களே, அப்ப அந்த ஆன்ட்டியோட பொண்ணு வந்து ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா, என்ன எங்க அம்மாவே எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கா, உங்க அப்பா வந்துட்டு எங்க அம்மா கிட்ட கடன் வாங்கினாரு, அதுக்கு பதிலாக தான் உங்க அப்பா அவருடைய ஷேர்ஸ் எல்லாம் எங்க அம்மா பேர்ல எழுதி வச்சாங்க, ரொம்ப ஓவரா பேசாத, ஒழுங்கா உங்க அப்பா வாங்கின கடனுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஷேர்ஸ்க்காக வந்துட்டு நீயும் சைன் போடணும், அதை சைன் பண்ணி கொடுன்னு. ஹீரோயினும் சரி ஓகே எங்க அப்பா கடன் வாங்கியிருக்காருன்னா கடனாளியா இருக்க தேவை, நான் சைன் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போனோனே இப்ப இந்த ரசிகா ஆண்டி என்ன பண்ணா, அவளோட பொண்ணையே வாய மூடி நம்மளோட பிளான கெடுத்து விட்டுறாத, வாய மூடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்ப வந்து நம்ம ஹீரோயினுடைய கம்பெனிக்கு சிஇஓ இருக்கிறது அந்த ஆண்டி தான். இவங்களுக்கு கீழே அவங்களுடைய பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால மீனா செம கடுப்பாவறான், இந்த ஆஃபீஸ் யாருடைய ஆஃபீஸ், நீங்க என்ன வந்துட்டு சிஇஓவா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஹீரோயினை தானே போடணும், ஆனா உங்க பொண்ணை போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் கரெக்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அந்த மீனா பொண்ணு அந்த ஆண்டி கிட்ட கேள்வி கேட்க. இப்ப அந்த ஆண்டி என்ன சொல்றாங்க, நீ வேலையில இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொன்னே ஹீரோயினும் மீனா கிட்ட அமைதியாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதிப்படுத்துறாங்க. இப்ப அந்த ஆண்டி வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கேன். மீனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆக்சுவலி வந்துட்டு அவன் ஒரு வீடியோ ஒன்று காமிச்சிட்டு இருக்கான். என்னன்னா அந்த ஆண்டியும் யாரோ ஒருத்தவங்களும் வந்துட்டு அஃபேர்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று காமிச்சிட்டு இருக்கேன். மீனாக்கு இதை பார்த்துட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆண்டியும் ஆண்டியோடைய பொண்ணும் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி நாசப்படுத்த பாக்குறாங்க. ஹீரோயினோட சொத்தெல்லாம் எழுதி வாங்க பாக்குறாங்க. நம்ம தான் அவங்களை வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றணும், ஏன்னா ஹீரோயினுக்கு பாவம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவனோட பாய் ஃப்ரெண்டுடைய நேம் வந்துட்டு கிட்டு, ஓகேங்களா, ஆனா நம்ம அவனோட மீனாவுடைய பாய் ஃப்ரெண்டனே கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஆண்டியும் அந்த ஆண்டி வந்துட்டு அஃபேர்ல இருக்க அந்த ஆளையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆள் என்ன சொல்றான், அந்த ஆண்டி கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினை நீ வீட்டு விட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே இல்லை இல்லை இப்போ அனுப்பக்கூடாது, பாதி சொத்து வந்துருச்சு, அதாவது முக்கா சொத்து வந்துருச்சு, இன்னும் காவாசி சொத்து இருக்கு இல்லையா, அவகிட்ட நான் எதையும் மிச்சம் வைக்க கூடாது, அவளையும் நடுத்தருல நிக்க வைக்கணும்னா அந்த சொத்தும் என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஆண்டி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ
ஹீரோயினுக்கு நைட்ல அவங்க அம்மா போற மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி அம்மா அம்மான்னு திரும்பி பார்த்தா, ஆனா இப்ப அந்த புதுசா ரெண்டு வேலைக்காரிங்க வந்தாங்க தெரியுமா, அவளுங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோயினுக்கு சம கோவம் வந்தது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ என்னோட அம்மாவோட ட்ரெஸ் போட்டுருக்க குடுறி குடுறின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுக்க பாக்குறாங்க. சோ யாருக்குதான் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிறப்ப இப்ப அந்த வேலைக்காரி நம்ம ஹீரோயினே அடிக்க கையவங்க, சரியா அந்த ஆண்டி அங்க வந்து டக்குன்னு அந்த வேலைக்காரி அடிச்சுட, மேடம் ஆனா நீங்க தானே இந்த ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுதா. இவ என்ன பண்றா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, அந்த ஆண்டி வந்து சாரிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இப்ப அந்த வேலைக்காரி சொல்லியிருப்பா இல்லையா, நீங்க தானே மேடம் இந்த ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்ப இந்த ஆண்டி மேல ஒரு சின்னதா ஒரு டவுட் ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இந்த ஆண்டி தான் ட்ரெஸ் கொடுத்தன்னு சொன்னாங்க, ஆனா இந்த ஆண்டி நம்ம முன்னாடி வந்து இப்ப அந்த வேலைக்காரியே அடிக்கிறாங்க, யாரை நம்புறதுன்னு தெரியலேன்னு சொல்லக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் ஒன்று தெரியுது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டி வந்துட்டு ஹீரோயினோட சந்த ஆண்டி, அதாவது இவங்க அப்பாவுடைய சிஸ்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட, அதாவது நம்ம ஹீரோயினோட தாத்தா, சோ அந்த தாத்தாவுடைய கீப் வந்துட்டு அந்த ஆண்டியோடைய அம்மாவா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனதுனால அவங்களுக்கு சொத்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதனால அவன் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஆண்டியும் இந்த ஆண்டியோடைய பொண்ணும் நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே ஹீரோயினுடைய அம்மா கிட்ட வந்து பாசமா பேசுறாங்க, என்னோட அம்மா இறந்துட்டாங்க அதனால நான் உங்க வீட்டுல இருந்துக்கலாமா, உங்க ஹஸ்பண்டுடைய தங்கச்சி மாதிரி நானே, நான் உங்களுக்கு நாத்தனார் மாதிரி தானே, என்ன வீட்டுல வச்சுக்கோங்கன்னு சொல்ல. ஆனா இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பழி வாங்கிறதுக்காக இந்த ஆண்டி வந்திருப்பா. என்ன அப்படின்னா இவங்க அம்மா வந்துட்டு ஒரு நோய் வாயில இறந்து போயிருப்பாங்க, அதுக்கு காசு கேட்கறதுக்காக ஹீரோயினோட தாத்தா கிட்ட வந்திருப்பாங்க. ஆனா அவர் காசும் கொடுத்துருக்க மாட்டாரு, சொத்தும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதனால இந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பழி வாங்கிறதுக்காக இந்த ஆண்டி ஹீரோயினோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல ஹீரோவுடைய அம்மாவுக்கும் இந்த ஆண்டிக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஹீரோவுடைய அம்மாவுக்கு அந்த ஆண்டியோட பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கூட டேட்டிங் போலாம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விடுறாங்க. இந்த ஆண்டி என்ன பண்றாங்க, ஓ கண்டிப்பா வந்துட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்களும் ஹீரோவுடைய வீட்லயும் பணக்காரங்கன்றதுனால ஓகே சொல்லிட. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சோ நம்ம அவங்களுடைய தங்கச்சியான அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து உன்னுடைய ஃபர்ஸ்ட் டேட்டிங்ல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு எப்படி எல்லாம் டேட்டிங் போகணும் எப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய பேர் வந்துட்டு சிவா. சோ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை, அதாவது அந்த ஆண்டியோட பொண்ணை டேட்டிங்காக வெளியே கூப்பிட்டு போறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வர அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. அப்படி பார்க்கக்குள்ள லவ் இட் ஃபர்ஸ்ட் ஐட் அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே பாய் மாதிரி தான், எந்த பொண்ணையும் ஃபிளட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தனக்குள்ள ஒரு அகம்பாவம் இருக்கிற கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. அதே அகம்பாவத்தோட நம்ம ஹீரோயினை பார்த்து, வா உன் இவ்வளவு அழகா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல, எங்க அம்மா சொன்னதுனால தான் நான் டேட்டிங் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு கிடையாது, அதாவது அந்த ஆண்டியோட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம, ஓ அப்படியா, அப்புறம் எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல, இங்க நான் ஏதோ வந்துட்டு வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம் தான் வந்தேன், ஆனா உன்னோட அழகுல நான் பார்த்து மயங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபிளட் பண்ணிக்கிட்டு உன்னுடைய நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்க ஹீரோயின் உடனே வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தினா என்ன தெரியுமா அதுக்கு பேருன்னு கேட்க ஹீரோ உடனே வந்துட்டு, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் கேட்கறேன், தரமாட்டியான்னு கேட்க, ஓர வழியாத நீ பார்க்க வந்த பொண்ணு, நீ டேட்டிங் பண்ண வந்த பொண்ணு நான் கிடையாது, என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியோட பொண்ணை நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க ஹீரோ செமையா மொக்க வாங்கிடுறான். ஆனா அந்த பொண்ணு, அதாவது அந்த ஆண்டியோட பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா கூட நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் கிட்ட இருந்தாலும் உன்னுடைய நம்பர் கொடுக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம உள்ள போயிடுறாங்க. ஹீரோ செம மொக்க வாங்கிறாங்க. ஆனா இந்த ஆண்டியோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கோவமே வருது. இப்போ உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நீ இந்த மாதிரி வந்துட்டு அவனை பத்தி ஏன் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு ஹீரோயின் இங்க பாரு, அவன் ஏதோ ஒரு பிளே பாய் மாதிரி இருக்கான், அவன் கூட கொஞ்சம் பத்திரமாவே இருன்னு சொல்ல, ஏன் அவன் ஏதாவது உங்ககிட்ட தப்பா பிஹேவ் பண்ணானான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்கேன். அதுக்குள்ள ஹீரோ கார் எடுத்துட்டு வந்து, வா நம்ம போலான்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியோட பொண்ணை கூப்பிட ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, அப்ப கூட வந்துட்டு இப்ப கூட உன்னுடைய நம்பர் கொடுக்க மாட்டியான்னு சொல்ல ஹீரோயின், நெக்ஸ்ட் மீட்டிங்ல பாத்துக்கலாம் சொல்ல, இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் மேல செம்ம கோவமா வருது. ஏன்னா இவளுக்கும் ஹீரோவும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடியுது ஓகேங்களா. சோ இதெல்லாமே ஹீரோயினோட அம்மா அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இதுதான் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா வீட் பண்ண அந்த ஒரு தருணங்கள். அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு நைட்ல வந்துட்டு கனவு, அவங்க அப்பாவுடைய அந்த இறந்து போன அந்த கனவு எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த மெய்ட் பொண்ணு தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு வீட்டுல சமாதானப்படுத்திட்டு இருக்க அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை இப்ப பிரசன்ட் டைம்ல தான் காமிக்கிறாங்க. சோ ஹீரோ என்ன பண்ணா, நல்லா குளிச்சு குளிச்சு ரெடியாய் ஸ்மார்ட்டா கிளம்பி, அம்மா நான் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி கிளம்பி, ஹீரோவுடைய அம்மா என்ன பண்றாங்க, நிலு நிலு ஒரு நிமிஷம், ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு என்னமோ வந்துட்டு அந்த ஆண்டியோட பொண்ணை பிடிக்கிற மாதிரி தெரியல, நீ அவளை பார்க்கவாதான் போறியா உண்மையான. ஹீரோ உடனே வந்துட்டு, ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு, இங்க பாரு அங்க ஹீரோயின் இருக்கா, ஹீரோயின் நீ டேட் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தோடனே ஹீரோ என்னாச்சுமா ஏமா அப்படி சொல்றேன்னு, இங்க பாரு அவன் மேல நிறைய கடன் இருக்கு, ஏன்னா வந்துட்டு ஃபியூச்சர்ல அந்த கடன் எல்லாம் உன் மேல வந்துற போதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா புலம்பிட்டே இருக்கு.
இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசா எதுவும் கட்டுக்காம அவங்க அம்மாவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பினா. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு சோ நைட்டு நடந்த விஷயத்த அந்த மீனா கிட்ட சொன்னோடனே மீனா என்ன சொல்றான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் அந்த ஆண்டி வந்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, நீ உன்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் அந்த ஆண்டிக்கு எழுதி கொடுத்துருக்க கூடாதுன்னு ஹீரோயின் என்ன சொல்றாங்க அழுதுகிட்டே, இல்ல எங்க அப்பாவை அந்த ஆண்டி கடங்காரன்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஆண்டியோட பொண்ணு, அதனாலதான் நான் எழுதி கொடுத்துட்டேன், சரி வீடு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதுக்கப்புறமா நடக்கிறத நம்ம பாத்துக்கலாம், என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அந்த மீனா கிட்ட சொல்லி சமயம் அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா யாருமே கிடையாது இப்போதைக்கு அந்த மீனா, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயினோட அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இவங்க எல்லாருமே தானே ஒரு இது. ஹீரோயின் இப்போ அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்னு வரப்ப அவன் இன்னொரு ஒரு டென்ஷன்ல இருக்கான், என்னன்னா கொஞ்ச நாளாவே வந்துட்டு அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுடைய அப்பாவை காணும், ஸோ இதனால நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் அவனுடைய அப்பாவை காணுன்றதை தாண்டியும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான், ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடு, இந்த ஆண்டி மேல உனக்கு டவுட்டா இருக்கு தானே, ஸோ பரவாயில்ல போக போக தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவன் சமாதானப்படுத்திட்டு இப்போதைக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா வா நானே உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஹீரோயினை வீட்டில் கொண்டு வந்து விடுறப்போ சரியாக ஹீரோவும் என்டர் ஆகிறான். ஹீரோவை பார்த்து அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நீங்கள் தான் வந்துட்டு அந்த ஆண்டியோட பொண்ணை டேட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு, ஏன்னா அவன் பார்க்க வந்ததே உண்மையாகவே நம்ம ஹீரோ, அந்த இடத்துக்கு வந்ததே நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான், இவன் இந்த மாதிரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் என்ன பண்ணாங்க அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான், நம்ம ஹீரோ தூரமாக உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு, ஏன்னா அவன் வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறது நம்ம ஹீரோயின் தான் போல இருக்கு. ஸோ ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு நினச்சி நீ அம்மா அப்பாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன் இப்போயாவது உன்னுடைய நம்பர் தாயேன்னு சொல்லிட்டு லூசு பையன் இப்போ கூட அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கடுப்பாகி அடைச்சா இந்த நேரத்தில் போய் என்ன கேட்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பலான்னு பார்க்குறப்போ திடீர்னு மயக்க வந்தது, டக்குன்னு நம்ம ஹீரோ தான் பிடிக்கிறாங்க, விடு விடு என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து போகிறப்ப மறுபடியும் மயக்க போடுற மாதிரி வில நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் மயக்க போட்டு நம்ம ஹீரோ மேலே பொத்துன்னு விழ, இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டியோட பொண்ணு பார்த்தரா, பார்த்துட்டு ஹீரோயினோட பேரை சொல்லி என்னடி பண்ணுற அப்படின்னு கத்தனோடனே ஹீரோயின் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோடனே இப்போ அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் அங்கே வந்துடா, உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஒன்றும் இல்லை ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துச்சு அதனால தான் வந்துட்டு நான் அவளை பிடிச்சேன்னு சொல்ல, ஹீரோயினும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்பாவியாக மூஞ்ச வச்சு நின்றுட்டு இருக்க, இப்போ அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, நீ ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிமா நான் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த அந்த பையன் கூட்டிகிட்டு போவேன். இந்த ஆண்டியோட பொண்ணு என்ன பண்ணா, நம்ம ஹீரோவை பார்த்து சமயம் முறைச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் என்ன பண்ணா, ஐயோ சுச்சுவேஷன் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆவேன். இந்த ஆண்டி என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோயினோட கம்பெனி ஆக்சுவலி இது அவங்களுடைய கம்பெனியும் தான், ஆனால் 70% அவங்களுக்கு மேலே இருக்கு, 30% ஷேர் நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க ஹீரோயினுடைய அப்பாவோட கம்பெனியை விற்கிறதுக்காக நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஆண்டியோட பொண்ணு அர்ஜென்ட்டாக கால் பண்ணி அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டியோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணி சொல்ல இவங்களும் வீட்டுக்கு போனால், இப்போ இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஹீரோயினோட சொத்தை தான் நம்ம வாங்கிட்டோம்ல அவளை வெளியே அனுப்ப வேண்டியதானு சொன்னே, ஃபஸ்ட்டு வாய மூடி, இந்த மாதிரி அவகிட்ட இருந்து நம்ம முக்காவாசி சொக்கத்தை சொத்தை தான் வந்துட்டு வாங்கியிருக்கோம், மீதி கால்வாசி சொத்தி இருக்கா அவகிட்ட நான் எதையுமே விட்டு வைக்க நான் விரும்பலை, ஏன்னா என்னுடைய அம்மா சாகிறப்ப 1 ரூபாய் கூட இல்லாமல் வந்துட்டு இவங்க தாத்தா பண்ணிட்டாங்க, அதனால அவளையும் நான் அதே நிலைமையில இருக்க வைக்கணும், இந்த வீட்டிலே ஒரு வேலைக்காரியாக நான் அவளை வச்சிருக்க போகிறேன் வாய மூடின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த பொண்ணு இந்த மாதிரி அவள் ஹீரோவை வந்துட்டு ஹக் பண்ணா நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு ஏண்டி ஒரு பையனுக்காகவா சண்டை போட்டுட்டு இருக்க, என்னோட பிளானையே நாசப்படுத்திடாத வாய மூடி அப்படின்னு சொன்னோடனே இந்த லூசு பொண்ணு என்ன பண்ணா, வே வேனு கத்திட்டு அங்கேருந்து வெளியே போயிடறான். ஐயோ இவன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா, நம்மளுடைய பிளான் எல்லாத்தையுமே கெடுத்துருவா போல இருக்கே ஒரு பையனுக்காக அப்படின்னு மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோடனே அந்த மெய்டு பொண்ணு என்ன பண்ணா, ஹீரோயின் கிட்ட ஒன்றும் உடம்புக்கு பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் இந்த டீயை குடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டீயை கொடுக்க, இப்போ வந்துட்டு புதுசாக 2 வேலைக்காரிங்க வந்தாலுங்க இல்லையா, அவளுங்க என்ன பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு வேணும்னே வந்துட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம மேடமுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டை இந்த ஹீரோயின் வந்துட்டு திருட பார்க்குறான்னு, இப்போ அந்த மெய்டு பொண்ணு உங்களுக்கு கொஞ்சமாக அந்த அறிவு இருக்கா, காசிப் பேசுறதா போய் பேசுங்க வேற எங்கேயாவது, ஆனால் ஹீரோயின் முன்னாடி ஹீரோயினை பற்றி காசிப் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரிங்களை திட்ட, இப்போ அந்த வேலைக்காரிங்க என்ன பண்ணுறாங்க அந்த மெய்டு பொண்ணை அடிக்க வர அப்போ நம்ம ஹீரோயின் தடுக்க போகிறாங்க. அப்படி தடுக்க போகிறப்போ டக்குன்னு அந்த மெய்டுங்க என்ன பண்ணிடுறாங்க, வேணும்னே நம்ம ஹீரோயின் மேலே தண்ணியை ஊற்றி விட்டுட்டு ஒன்றுமே தெரியாமல் நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கடுப்பாகி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இருங்க உங்கள் பாஸ் கிட்டே சொல்கிறேன் உங்கள் மேடம் கிட்டே அப்படின்னோடனே, நான் தான் இந்த இவங்களுடைய மேடம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு, அதான் அந்த இவளை வந்துட்டு ஒரு அரமெண்டல்னு வச்சுக்கலாம், நம்ம இந்த அரமெண்டல் வந்து நம்ம ஹீரோயினை பலார்னு அடிச்சுட்டு என்னுடைய வேலைக்காரங்களை நீ திட்டுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க, நீ ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நான் உன்ன ஒரு தங்கச்சி அதனடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஆனால் நீ வந்துட்டு எனக்கு அக்காவாக நடந்துக்கலையே, என்னோட பாய் ஃப்ரெண்டையும் நீ திருட ட்ரை பண்ணிட்டு இருக்க, என் பாய் ஃப்ரெண்டை ஏன்டி ஹக் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு சமயம் உலுக்கி உலுக்கி கத்திட்டு இருக்க. நடுவில் கரெக்டாக அந்த ஆண்டி வந்து என்ன பண்ணாங்க, வாய மூடி வாய மூடின்னு சொல்ல, என்னோட அம்மாவும் நானும் உன்னை வெறுக்குறேன்டி, உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க. இப்போ அந்த ஆண்டி அவங்க பொண்ணையே ஒரு பலார்னு ஒன்று அடி அடிக்க, இவன் என்ன பண்ணுறா, லூசு மாதிரி மறுபடியும் ஒரு சைக்கோவாக மாறி பே கத்திக்கிட்டே அதே இடத்துல மயங்க போட்டே விழுந்துறா. இவளை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர்லாம் என்ன சொல்லிடுறாங்க, ஆக்சுவலி இவளுக்கு வந்து
வந்துட்டு ஒரு பர்சனல் டிசார்டர் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நிறைய கோவப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி தான், அதிகமா எக்ஸ்ட்ரீமா கோவப்படுவாங்க, சந்தோஷப்பட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீமா சந்தோஷப்படுவாங்க. இதுதான் ப்ராப்ளம், அவங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. அதாவது இன்டைரக்டா ஒரு அரமெண்டல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவுடைய செக்ரட்டரி என்ன பண்றா, ஒரு நாலஞ்சு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அந்த பொண்ணுங்கெல்லாம் நீ வந்துட்டு உன்னுடைய செக்ரட்டரியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, இப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணா அந்த செக்ரட்டரி கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு நீ அந்த பொண்ணை பத்தி, அதாவது அந்த அரமெண்டல் பத்தி நீ என்னடா நினைக்கிறேன்னு, நீ பாஸ் நான் உங்களை பத்தி என்ன நினைக்கிறதுக்கு இருக்கு, அவங்க உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோ உடனே வந்துட்டு, ஹே நான் டேட்டிங் தான் பண்றேன், அதுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லாத, சரி அதை விடு, ஆனா வந்துட்டு அவளுடைய பார்வையே கொஞ்சம் கூட சரியில்லை, நான் ஹீரோயின் கிட்ட பேசினோடனே அப்படியே என்ன கொடூரமா பார்த்தாடா அப்படின்னு, ஆமா நீங்க ஹீரோயின் கிட்ட பேசுனீங்க அப்படின்னு, அதுவா எனக்கு தெரியல, ஜஸ்ட் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே, உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ப நீங்க அவங்கள லைக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கா. அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட அப்பா காணாம போயிருப்பாரு இல்லையா, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருடைய பேரை சொல்றாங்க. அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய அப்பாவோட பேரை தான் சொல்றாங்க. இவனுக்கு அது ஹீரோவுடைய அப்பான்றது தெரியாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே அப்ப சீக்கிரமா வந்துட்டு அந்த டாக்டரை பத்தி விசாரிங்க, எங்க அப்பாவை சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அந்த போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எங்கேயோ போயிட்டு ஒரு டிராபிக்ல நின்றுட்டு இருக்கப்ப ஒரு ஆளை பாக்குறாங்க. இந்த அங்கிளா, இந்த அங்கிள் நம்ம அப்பாவுடைய ஃபினரல் ஃபங்க்ஷனுக்கு கூட வரலையே, இவருக்கு அப்பாவை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரியும்ல, அப்பா எதுக்காக 70% ஷேர ஆன்டி பேர்ல எழுதி வச்சாங்க, நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயின் போவேன். அந்த ஆள் ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள போயிட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஆள் பேசிட்டு இருக்கக்குள்ள ஹீரோயினை பார்த்தோடனே அந்த ஆள் செம்மையா ஷாக் ஆகி தலையை கீழே குனிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், அங்கிள் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின், ஏன் அங்கிள் நீங்க அப்பா இறந்து போனப்ப ஃபினரல் ஃபங்க்ஷன் கூட வரல, நீங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, சரி அதெல்லாம் விடுங்க, அப்பா எதுக்கு 70% ஷேர அந்த ஆண்டி பேர்ல எழுதி வச்சாங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சா என்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்ல, ஆனா அந்த ஆள் என்ன பண்ணிடா அங்க வந்து கிளம்பிட்டு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா. இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இதுக்கப்புறமா இந்த ஸ்டோரி எப்படி போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொமான்ஸ் கலந்த ஒரு ஸ்டோரி பிளஸ் ரிவெஞ்ச் இந்த மாதிரி தான் இருக்க போது. இந்த வீடியோவை நீங்க மறக்காம பார்க்கணும் ஃபுல்லா இந்த டிராமாவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் வரும். பாய்.